அனைவருக்கும் வணக்கம். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஐமாத்த பேக்கர்ஸ் யூடியூப் சேனல் வந்து 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டும் மோட்டிவேஷனால தான் எங்களால் அடுத்தடுத்த வீடியோ பண்ண முடியுது. அடுத்தடுத்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ஸ்னால தான் எங்களுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆக்டிவிட்டி வீடியோ. யூஸ்வலாக ஆக்டிவிட்டி வீடியோனா என்ன பண்ணுவோம், ஆக்டிவிட்டி வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்ப்பீங்க, பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கொடுப்பீங்க. அதுதான் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி வீடியோ பேர் ஸ்டெப்ஸ் ஆஃப் கால்குலேஷன். என்னது ஸ்டெப்ஸ் ஆஃப் கால்குலேஷன்? எல்லா மேக்ஸ்லேயும் தான் ஸ்டெப்ஸ் ஆஃப் கால்குலேஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையாலுமே ஸ்டெப்பை யூஸ் பண்ணுற கால்குலேஷன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து வந்துருங்க. ஸ்டெப்ஸ் ஆஃப் கால்குலேஷன்ஸ், ஆப்வியஸ்லி எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மாடி இருக்கும். ஸோ மாடி போகிறதுக்கு மாடி படிக்கட்டை ஏறி தான் நம்ம போவோம். ஸோ அந்த மாதிரி மாடி படிக்கட்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் ஒருத்தர் ஸ்டெப்ஸை ஒரு ஸ்டெப்பாக ஏறுவார். மாடி படிக்கட்டில் ஒரு ஸ்டெப்ஸாக ஏறுவார். ஏறுறது மொத்தம் அடிஷனாக கால்குலேட் பண்ணணும் நீங்கள். ஸோ இறங்குறாருனா அதை மைனஸாக கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 ஸ்டெப்ஸை ஒரு ஸ்டெப்பாக கடந்து 3 ஸ்டெப்ஸுக்கு போகிறாருன்னா நீங்கள் 3 ஆட் பண்ணணும். அதே மாதிரி அவர் அதிலிருந்து 2 ஸ்டெப்ஸை வந்து டவுன் பண்ணுறாரு, கீழே இறங்குறாரு அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 2 மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறினார்னா அதை அடிஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் கால்குலேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சென்ட் பண்ணணும். இதுதான் இன்றைக்கி ஆக்டிவிட்டி வீடியோ. ஆக்டிவிட்டி வீடியோ பார்த்து வந்துருங்க. அவமானங்கள், அதுக்கப்புறம் வெற்றின்னு கடைசியாக வந்து ரீச் பண்ணும்போது இருக்க சந்தோஷம் தனி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க, வணக்கத்தை விட்டேன். அனைவருக்கும் வணக்கம். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஐமாத்த பேக்கர்ஸ் யூடியூப் சேனல் வந்து 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வண்டிகள் தான். போயிட்டே இருக்காங்களே டிஸ்டர்ப் பண்ணி. அனைவருக்கும் வணக்கம்.